ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நான் காசிமேடு போயின்னுருக்கேன் மீன் வாங்கிறதுக்காக. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ 2:30 ஆகுது. மதுராயல் பிரிட்ஜை தாண்டி போயின்னுருக்கேன். ரோடு எவ்வளோ காலியாக இருக்குதுங்க. இந்த கோயம்பேடு கிட்ட இருக்கேன். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் தாண்டி போயின்னுருக்கேன். வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது, ரோடு காலியாக இருக்கிறதால. இதே பகலாக இருந்தால் எங்கெல்லாம் வந்து நின்று போக வேண்டியதாக இருக்கும். அப்படியே ஓட்டினே இருக்கலாமான் இருக்குது வண்டி. ஃபைனலி காசிமேடு வந்தாச்சு. இந்த ஐஸில் திரும்ப பண்ணியிருக்காங்க பாருங்க போட்டுக்கு. இப்போ போய் மீன் வாங்கிக்கலாம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:15. காலையில் இவ்வளோ வண்டி வந்து நிற்குது. இப்போ எல்லாம் வண்டி எத்தனை மணி இருக்காங்க கூட கூடிய. எவ்வளோ மீன் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக. நான் இப்போ வீக்கெண்டில் வந்ததுக்கதால எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது. இதே வீக் டேஸில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அப்படி வந்தாக்கா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். நான் வீக்கெண்டு சண்டே வந்ததால் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது எல்லாமே. கூட எல்லாம் ஒன்று 1500 ரூபா, சீலெல்லாம் வந்து 2300 ரூபா சொல்கிறாங்க. தேங்காய் பாதை ஒரு கூட வந்து 6500 ரூபா சொன்னாங்க. பெருசு இந்த கடம்பாலாம் வந்து 2000 ரூபா கூட. ஓகே, நான் வாங்கினது இதுதான். எதா இது வந்து நான் 300 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்லா பெரிய பெருசாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் சீலா இது 200 ரூபாய்க்கு வாங்கினேன். அங்கெல்லாம் கிலோ கணக்கு கிடையாது, அப்படியே கூழ் கட்டி தான் வச்சுருப்பாங்க. அதை அப்படியே வாங்கினேன். அடுத்து தேங்காய் பாதை இதுனா 300 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ அங்கே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது எப்படியும் 1 கிலோக்கு மேலே தான் வரும். இங்கெல்லாம் வந்து கிலோ கணக்கு வாங்கினாக்கா 500 ரூபாய், 550 ரூபா, இல்லை 600 ரூபாய் அப்படி சொல்லுவாங்க. இது நான் 300 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அடுத்து கடம்பா இது 200 ரூபா. நான் வாங்கினது ரேட் அதிகமாக கம்மியாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களாக இருந்தால் இங்கே எவ்வளோக்கு வாங்கியிருப்பீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.